வணக்கம் குழந்தைகளே, மாணவர்களே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பாதுகாப்பாக இருக்கிறீங்களா? சரி, முந்தைய வகுப்பில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை வாசித்து விட்டீர்களா? படித்து விட்டீர்களா? மீண்டும் ஒரு முறை கற்றுக்கொள்வோமா? வாருங்கள், கற்றுக்கொள்வோம். பக்கம் எண் 15, ஊசி பாடம். ஊசி, ஊசி. ஊர், ஊர். ஊரில், ஊரல். ஊதில், ஊதல். ஊட்டி, ஊட்டி. ஊசல், ஊசல். ஊக்கம், ஊக்கம். ஊர்கயில், ஊர்கள். ஊர்வசி, ஊர்வசி. ஊர்வலம், ஊர்வலம். ஊஇத்தஇப் பயம், ஊத்தப்பம். நன்றாக சொன்னீர்கள், மிகவும் நன்று குழந்தைகளே. இன்றைக்கும் நாம் புதிய பாடம் ஒன்றை கற்றுக்கொள்வோம். குழந்தைகளே, இந்த படத்தை பாருங்க. இதில் யாரெல்லாம் இருக்கா? அம்மாவும் ஒரு குழந்தையும் இருக்குது, அப்படிதானே? பெண் குழந்தைன்னு சொன்னால் மகள் சொல்லுவோம், ஆண் குழந்தைனா மகன் சொல்லுவோம். இதில் மகளும் அம்மாவும் இருக்கிறாங்க. இந்த படத்தை பாருங்க. அம்மாவும் மகளும் கடைக்கு போறாங்க. மகள் என்றால் என்ன? பிள்ளைங்களே, நீங்க உங்க அம்மாவுக்கு மகள், அப்படிதானே? இன்றைக்கு மகள் பற்றிய பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். சரி குழந்தைகளே, வாங்க படிக்கலாம். மகள், மகள். மகள், மகள். குழந்தைகளே, இதை பாருங்க. இதைத்தான் குளம்னு சொல்கிறோம். மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்கும், அந்த இடத்த தான் நாம் குளம்னு சொல்கிறோம். குளம், குளம். குளம், குளம். அடுத்த வார்த்தை மிளகு. மிளகு, மிளகு. மிள ஹு, மிளகு. மிளகு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இதுதான் மிளகு. மருத்துவ குணம் மிக்கது இந்த மிளகு. இதை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? சமையல் செய்யும்போது பயன்படுத்துவோம். ரசம் வைக்கும்போது முக்கியமாக இந்த மிளகுவை பயன்படுத்துவோம். அடுத்த வார்த்தை தளம். த ல இம், தளம். த ல இம், தளம். குழந்தைகளே, இந்த படத்தை பாருங்க. குழந்தை எங்கே உட்காந்துருக்குது? தரையில் உட்காந்துருக்குது. தரையை தான் தளம்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை வள்ளி. வ இல் லி, வள்ளி. வ இல் லி, வள்ளி. குழந்தைகளே, இதை பாருங்க. இதுதான் புளி, மரத்தில் காய்க்கிற காய். இதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம். இதன் சுவை என்ன தெரியுமா? புளிப்பு சுவை. புளி, புளி. புளி, புளி. குழந்தைகளே, இது என்னது? இது ஒரு இசைக்கருவி. இதன் பெயர் மத்தளம். ம இத் த ல இம், மத்தளம். குழந்தைகளே, சேர்ந்து வாசிங்க. ம இத் த ல இம், மத்தளம். அடுத்த வார்த்தை பவளம். ப வ ல இம், பவளம். ப வ ல இம், பவளம். பவளம்னா என்னது? பவளம்னா விலை உயர்ந்த கற்கள். இதை பாருங்க குழந்தைகளே, குழி தோண்டுனா அந்த இடத்துல பள்ளம் உண்டாகும். இதைத்தான் நாம் பள்ளம் என்று சொல்வோம். ப இல் ல இம், பள்ளம். ப இல் ல இம்,
பள்ளம். அடுத்து உப்பளம். உப்பளம்னா உப்பு கிடைக்கிற இடம்தான் உப்பளம். நம்ம பகுதியில் தூத்துக்குடியில் உப்பளம் இருக்கிறது. உ இப்ப ல இம் உப்பளம். உ இப்ப ல இம் உப்பளம். அடுத்த வார்த்தை கம்பளம். க இம் ப ல இம் கம்பளம். க இம் ப ல இம் கம்பளம். கம்பளம் என்பது போர்வை, ஜமுக்காலம் என்றும் சொல்லலாம். குழந்தைகளே, இது என்னது? ரூபா நோட்டு. வீட்டில் அப்பா வேலை செய்கிறாங்க, மாதம் முடிந்ததும் அவங்களுக்கு கொடுக்கப்படும் ரூபாய் தான் சம்பளம் சொல்கிறோம். ச இம் ப ல இம் சம்பளம். சில்ட்ரன், மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். ச இம் ப ல இம் சம்பளம். சரி குழந்தைகளே, இந்த பாடத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து நன்றாக வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி குழந்தைகளே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். பாய்.